தமிழகத்தில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக கொரோனா பாதிப்பு 33,000 கடந்துள்ளது. ஒரே நாளில் 33,059 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதுவரையிலான கொரோனா பாதிப்பு 16,64,350 அதிகரித்துள்ளது. 21,362 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். உயிரிழப்பு எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவு அதிகரித்து 364 பதிவாகியுள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் 242,929 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் ஒரே நாளில் 6,016 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாலும் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மேற்கொள்ள வேண்டிய சிகிச்சை காரணமாகவும் முதல்வர் நிவாரண நிதிக்கு தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் தாராளமாக நிதி வழங்க வேண்டும் என முதல்வர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்திருந்தார். அவரது கோரிக்கையை ஏற்று அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், தொழிலதிபர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் நிவாரண நிதி அனுப்பி வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா நிவாரண நிதிக்கு இதுவரை ₹69 கோடி பெறப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி முதல்வரின் பொது நிவாரண நிதிக்கு மே 17 வரை இணையதளம் வழியாக 24,00,000 ரூபாய், நேரடியாக 39,56,00,000 ரூபாய் என மொத்தம் 69 கோடி ரூபாய் நன்கொடையாக வந்துள்ளது. இதில் கொரோனா சிகிச்சைக்கு முதற்கட்டமாக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் ரெம்டெசிவிர் உயிர்காக்கும் மருந்துகளை அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்க 25 கோடி ரூபாயும், மற்ற மாநிலங்களிலிருந்து திரவ ஆக்சிஜனை ரயிலில் கொண்டுவரும் கண்டெய்னர்களை வாங்க 25 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மருத்துவ ஆக்ஸிஜனுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு வருவதைத் தொடர்ந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து ஆக்ஸிஜன் விநியோகம் மீண்டும் இன்று தொடங்குகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தூத்துக்குடியில் அண்மையில் தொடங்கப்பட்ட ஆக்ஸிஜன் உற்பத்தி ஆலையின் குளிர்விக்கும் பகுதியில் ஏற்பட்ட திடீர் பழுது சரி செய்யப்பட்டு சோதனை ஓட்டம் நடந்து வந்த நிலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இன்று முதல் டேங்கர் லாரிகளில் ஆக்ஸிஜன் ஏற்றப்பட்டு அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவன எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா வைரஸ் தொற்று பாதித்து வீட்டு தனிமையில் இருப்பவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் வெளியே வருவது கண்டறியப்பட்டால் 2,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஆமத்தூர் அருகே தவசிலிங்கபுரத்தில் 400 ஆண்டுகள் பழமையான வில் வீரனின் நடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மதுரை சரஸ்வதி நாராயணன் கல்லூரி முதுகலை வரலாற்றுத்துறை பேராசிரியரும் தொல்லியல் ஆய்வாளருமான முனீஸ்வரன் தலைமையில் பேராசிரியர்கள் அங்கு கள ஆய்வு செய்தபோது ஊரணியின் உட்பகுதியில் வில்லை ஏய்ந்த நிலையில் வீரனின் நடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. மன்னர்களுக்கு இடையே ஏற்பட்ட போர்பூசல் காரணமாக இறந்த வீரர்களுக்கு நடுகற்கள் நட்டு வழிபடும் முறை சங்ககால தொடக்கத்திலிருந்து இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நடுகள் 2.5 அடி உயரமும் 1.5 அடி அகலமும் உள்ளது. வீரனின் உருவத்தின் இடது கையில் வில்லை பிடித்தபடியும் வலது கையில் வில்லம்பு எய்தவாறும் இடதுபுறம் சற்று சரிந்த கொண்டையுடனும் நின்றவாறு சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மதுவிலக்கு பிரிவு காவல்துறையினர் கடந்த 2 நாட்களாக நடத்திய தொடர் சோதனையில் தமிழக ஆந்திரா எல்லையில் உள்ள மாதக்கடப்பா பகுதியில் சாராயம் காய்ச்ச தயாராக வைத்திருந்த சுமார் 2,000 லிட்டர் ஊரலை அழித்தனர். திகுவாப்பாளையம், கொடையாஞ்சி, தும்பேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டபோது ஆங்காங்கே பாக்கெட்டுகளில் சாராயம் விற்பனை செய்த 5 பெண்கள் உட்பட 7 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 400 சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டத்தில் சானிடைசர் பயன்படுத்தி போலி மதுபானங்கள் தயாரித்த கும்பலை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். போலி மதுபானங்கள் தயாரிப்பது தொடர்பாக கடலூர் மாவட்ட எஸ்பிக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து தனிப்படை அமைத்து குறிஞ்சிப்பாடி அருகே ராமநாதன் குப்பத்தில் போலி மதுபான ஆலை கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பிட்ட அந்த ஆலையில் மதுபானம் தயாரிப்பதற்காக வைத்திருந்த 360 லிட்டர் சானிடைசர், மூட்டை மூட்டையாக பாட்டில்கள், பாட்டில் மூடிகள்,
அரசு மதுபான பாட்டிலில் பயன்படுத்தும் ஸ்டிக்கர்கள் போன்றவை கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டம் மருதூர் வடக்கு பகுதியில் ஒரு ஏக்கருக்கு மேல் வெள்ளரிக்காய் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை செய்து விற்பனைக்கு தயாராக உள்ள நிலையில் முழு ஊரடங்கு காரணமாக கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளதால் வெள்ளரிக்காய் வாங்க ஆளில்லாமல் வயலிலேயே பழுத்து அழுகி வீணாகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கொரோனா காலத்தில் போதிய வருமானமின்றி சிரமப்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் TN16 பசி இல்லாத மனிதர்கள் குழுவைச் சேர்ந்த இளைஞர்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவு வழங்கி உதவி வருகின்றனர். 25க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்றிணைந்து இந்த குழுவை இயக்கி வருகின்றனர். ஆதரவற்றவர்களின் பசி பிணியை போக்கும் இளைஞர்களுக்கு பல்வேறு தரப்பினரிடமிருந்து பாராட்டுகள் குவிந்து வருகிறது. ஸ்ரீரங்கத்தில் கோடைக்கால வசந்த உற்சவத்தில் நம்பெருமாள் உபய நாச்சியார்களுடன் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கோடைக்கால வசந்த உற்சவம் நிகழ்ச்சி 9 நாட்கள் நடைபெறும். வசந்த உற்சவத்தின் நிறைவு நாளான வரும் 26 தேதியன்று ஏக வசந்தம் என்று அழைக்கப்படும் தீர்த்தவாரி நடைபெறவுள்ளது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சிட்டி யூனியன் வங்கி சார்பில் 10 ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் வழங்கப்பட்டது. ஆக்ஸிஜன் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் சிட்டி யூனியன் வங்கி சார்பில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 10 ஆக்ஸிஜன் செறிவூட்டும் கருவிகளை வழங்க முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி முதற்கட்டமாக 4 ஆக்ஸிஜன் செறிவூட்டும் கருவிகளை வங்கியின் துணை பொது மேலாளர், மயிலாடுதுறை கிளை மேலாளர் ஆகியோர் தலைமை மருத்துவர் முன்னிலையில் வழங்கினர். ரெண்டு நாளுக்குள்ளதான், அப்புறம் அவ்வளோதான், அதுக்கு மேலே அவ்வளோதான் கெட்டு போயிடும். ஒரு மாதம் கெடாமல் வச்சுருக்கோம். ஒரு மாதம் வச்சுருக்கோம். நம்ம இப்போ சாப்பிட்ற இது பண்ணாலும் சுத்தமாக தான் இருக்கோம். மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு நாள் மூணு கெட்டு போகாமல் இருக்கணும்னா 45 நாள் இருக்கு. அந்த விஷயம் கேட்டேன்னு தெரிய தெரிய சத்தியமா. ஐ ஹோப் ஒரு மாதம் அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 10-15 டேஸ் ஒரு 10 நாள் வைக்கலாம். 10 நாள் வைக்கலாம். 2 வருஷத்துக்கு வைக்கலாம். 3 மாதம் 1 இயர் சொன்னாங்க. குறைஞ்சது ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கிறாங்க. 30 நாளைக்கு வச்சுருக்காங்க. ஐ திங்க் 1 டே நினைக்கிறேன். 1 மந்த் வைக்கலாம். அதுக்கு மேலே எப்படி வைக்கலாம் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கும். பாப்பு ஐஸில் வச்சா வெளியே வச்சா எவ்வளோ தெரியாமல் இருக்கும். 6 மாதம் இல்லை 3 மாதம் நம்ம கரெக்டாக ப்ரிசர்வ் பண்ணல. ஒரு 1 வீக் வரைக்கும் பண்ணலாம், இல்லைனா அது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஒரு 1 வீக். அது நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்கும். 1 வீக் நினைக்கிறேன். இல்லை ஆமாம், அது கூட அதிகம் நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு 100 நாளாச்சு வச்சுருக்கலாம். மனுஷன் 35 டேஸ் வச்சுருக்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழக கர்நாடக மாநில எல்லையான ஜூஜுவாடியில் அமைந்துள்ள தற்காலிக சோதனை சாவடியில் கர்நாடகாவில் இருந்து வரக்கூடிய கார், வேன் உள்ளிட்ட வாகனங்கள் தீவிர பரிசோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. இ பதிவு இருந்தால் மட்டும் மாநிலத்திற்குள் வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. இ பதிவு இல்லையென்றால் எல்லையிலேயே வாகனங்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றன.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகர பகுதிகளில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பல பகுதிகளில் தடுப்பு அமைத்து தொற்று பரவாமல் இருக்க கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு வந்த நிலையிலும் மேலும் 80 பேருக்கு மேல் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இருப்பினும் விழிப்புணர்வு இல்லாமல் பொதுமக்கள் பொது முடக்கத்தை பொருட்படுத்தாமல் கூட்டம் கூட்டமாகவும் இருசக்கர வாகனங்களிலும் சுற்றித் திரிகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் துணை கோட்டத்திற்கு கட்டுப்பட்ட தா பழூர் ஆண்டிமடம் மீன்சுருட்டி விக்கிரமங்கலம் உடையார்பாளையம் உள்ளிட்ட காவல் நிலைய கைதிகள் ஜெயங்கொண்டம் கிளை சிறையில் தண்டனை காலம் முடிந்ததும் விடுவிக்கப்படுவது வழக்கம். ஆனால் தற்போது கொரோனா பரவல் காரணமாக கைது செய்யப்பட்டு 15 நாட்கள் கிளை சிறையில் இருந்த கைதிகளுக்கு எந்தவித கொரோனா அறிகுறிகள் இல்லாத நிலையில் திருச்சி மத்திய சிறைச்சாலைக்கு மாற்றம் செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் நூற்றுக்கணக்கில் நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதையடுத்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கொரோனா நோயாளிகளின் உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்தில் தங்கியிருந்தனர். உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அங்கிருந்த உறவினர்கள் அனைவரையும் உடனடியாக மருத்துவமனை வளாகத்தை விட்டு வெளியேற உத்தரவிட்டார். மயிலாடுதுறை தாலுகாவில் அரிசி அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசின் முதற்கட்ட கொரோனா நிவாரண நிதி வழங்க சென்ற மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமாரிடம் நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் அரிசி தரமற்று இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் நவீன அரிசி ஆலை கிடங்குக்கு சென்ற அவர் இருப்பு வைக்கப்பட்டுள்ள ரேஷன் அரிசிகளின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் இயங்கி வரும் கூட்டுறவு நூற்பாலையில் 365 பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 3 நாட்களாக கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் 9 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனால் 20 தேதி வரை நூற்பாலை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் அனைத்து பணியாளர்களும் கொரோனா பரிசோதனை நகல் காண்பித்த பிறகே மீண்டும் பணிபுரிய அனுமதி என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கொரோனா தடுக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அரசாங்கம் சொல்கிறது எதுவும் நம்ம பின்பற்றுறதில்லை. எல்லாமே ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க. எல்லாமே வந்து ஒன்று கூடுறாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு போகிறாங்க. பஸ் ஏறிக்கிறாங்க, கோயில் திருவிழான்னு போகிறாங்க, கூட்டம் சேர்ந்துக்கிறாங்க. ரொம்ப அலட்சியம் எதுக்கு எடுத்தால் ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. ஒரே காரணத்தினால தான் கொரோனா வருது. கொரோனாவை தடுக்கணும் அப்படின்னாக்கா நாம் முன்ன ஜாக்கிரதையாக இருக்கணும், சத்தான உணவு சாப்பிட்ணும். அதுக்கு என்னென்ன தேவையோ நம்ம வீட்டில் யாரும் வெளியே அனுப்பக்கூடாது. முக்கியமாக நம்ம வந்து யாரோ ஒரு ஆள் தான் வீட்டை விட்டு வெளியே போகணும். முக்கியமான தேவைக்கு மட்டும் போகணும். மாஸ்க் அணியணும், சானிடைசர் போடணும். ஏன் வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் கழுவிட்டு துணியை தனியாக கழுத்து போட்டுடணும். கொரோனா வரத்துக்கு காரணம் என்னன்னாக்கா அரசாங்கம் சொல்கிறபடி நம்ம கேட்குறது கிடையாது. எல்லோரும் நம்ம மக்கள் ஒன்று கூடுறோம், பஸ் ஏறுறோம். நம்ம நினச்சா எல்லாம் போய் சுற்றுலாத்தலத்துக்கு போகிறதும் ஒன்று கூடி போகிறதும் கோயில் குளம்னு போயிட்டுருக்கோம். அவங்க யாருக்காக சொல்கிறாங்க, நம்மளுக்காக சொல்கிறாங்க. நாம் அதுக்கு என்ன பண்ணணும், அவங்க சொல்கிறத பின்பற்றி வீட்டில் இப்போ எங்களுக்கெல்லாம் கொரோனா வரலனாக்கா நாங்கள்லாம் என்ன பண்ணுறோன்னாக்கா இஞ்சி சாறு, கவசர குடிநீர், நிலவேம்பு கசாயம் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். மக்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேண்டும். அரசு அறிவுறுத்துகின்றபடி சானிடைசர் போன்றவற்றை வைத்து நம் கை கால்களை கழுவிக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். அரசாங்கம் சொல்கின்ற அறிவுரைப்படி நடந்து கொண்டால் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும். ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க குடும்பத்தையாவது பாதுகாத்துக்கிறதுக்கு முகக்கவசம் அணியணும், கபசர குடிநீர் குடிக்கணும், சட்டத்திட்டத்தை மதிக்கணும், எந்த சூழ்நிலையும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கணும். நாங்களும் அதுமாரி தான் இருந்துக்கிட்டுறோம். எல்லோரும் அவங்கவுங்க அவங்கவுங்கள பாதுகாக்கணும், அவங்கவுங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்ட இது தலையாய பிரச்சனை. மூணாவது அளவு கண்டிப்பாக வராத அளவுக்கு நாம் இதை உருவாக்கிக்கணும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணை முன்பு இலங்கை அகதிகள் மறுவாழ்வு மையம் அமைந்துள்ளது. இங்கு 528 பேர் வசித்து வருகின்றனர். அங்கு 22 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதால் அப்பகுதியில் உள்ளவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் கொரோனா பாதிப்புக்குள்ளான இலங்கை அகதிகள் மறுவாழ்வு மையத்தை தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவித்து அனைவரையும் கண்காணிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நெக்குந்தி கிராமத்தில் கடந்த 5 நாட்களாக தொடர்ந்து 5 பேர் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர். இதனால் கிராம மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். சுமார் 100க்கும் மேற்பட்டோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். இதனால் அந்த கிராமத்தில் மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இம்முகாமில் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் பரிசோதனை செய்ய முன்வராததால் மருத்துவக் குழுவினர் வீடு வீடாக சென்று பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மார்க்கெட் பகுதியில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு இருசக்கர வாகனங்களில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் தினேஷ்குமார் பழைய பேருந்து நிலையம் மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் வகையிலும் மார்க்கெட் பகுதியில் இருசக்கர வாகனங்கள் செல்ல தடை விதிக்கும்படி போக்குவரத்து காவல்துறையினருக்கு அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் பழைய பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. இருசக்கர வாகனங்களில் வந்தவர்கள் மார்க்கெட் பகுதிக்கு நடந்து செல்ல மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த கருமலைக்கூடல் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் சாலைகளில் சுற்றித் திரிபவர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் ஆங்காங்கே தடுப்புகளை ஏற்படுத்தி மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தினர். மேலும் ஊரடங்கை மதிக்காமல் வெளியே சுற்றித் திரிந்த வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இரு மாவட்ட எல்லையான ஆத்தூர் சுங்கச்சாவடியில் இருசக்கர வாகனம் கார் மற்றும் கனரக வாகன போக்குவரத்து வெகுவாக குறைந்துள்ளது. அங்கு 95% அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றிச் செல்லும் சில வாகனங்கள் மட்டுமே செல்கிறது. இ பதிவு இல்லாத வாகனங்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றன. வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட 55வது வார்டு கஸ்பா அம்பேத்கர் நகர் பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இவர்கள் தூய்மை பணியாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் வசிக்கும் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் குப்பைகள் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநகராட்சி அலுவலகத்தில் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக பதில் கூறுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரியுடன் அம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை சோழிங்கநல்லூரில் வசித்து வரும் திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த ஜாகிர் இஸ்லாம் ஜாசி முத்தீன் ஆகிய இருவரும் திரிபுராவிலிருந்து கஞ்சா வாங்கி வந்து வீட்டில் விற்பனை செய்வதாக கண்ணகி நகர் தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அவர்கள் வீட்டில் சோதனையிட்டதில் 10 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இருவரையும் கைது செய்த தனிப்படை போலீசார் 10 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. தருமபுரி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக வறண்ட வானிலை காணப்பட்ட நிலையில் தீர்த்தமலை, சங்கிலிவாடி, கூச்சனூர், கம்மாளம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் நல்ல மழை பெய்தது. கோடை மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைத்து இலங்கை நாடாளுமன்றத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சார்ல்ஸ் நிர்மலநாதன் நாடாளுமன்றத்தில் உரையாற்றி முடிந்த பிறகு இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த இலங்கை தமிழ் மக்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதைத் தொடர்ந்து உரையாற்றிய யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் யுத்தத்தில் நிகழ்ந்த மனித உரிமை மீறல்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டுமென வலியுறுத்தினார்.